இப்போ வந்து டோரோட ஃப்ரேம் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கும் சேம் அதே மாதிரி அதுக்கு பண்ண மாதிரியே தான் பண்ணோம். நம்ம இதுக்கு வந்து அங்கே ஒரு சைடு பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஃபேஸ் வந்து ஐசோலேட் வியூ செலக்ட் பண்ணிட்டு டாப் வியூவில் போயிட்டு ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக டெலீட் பண்ணிட்டோமான. ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் வந்துட்டு எட்ஜ் மோடில் இந்த எட்ஜு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த எட்ஜு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஈவனாக பண்ணணும், அதனால் ரெண்டும் அட் டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் சேம் அதே மாதிரி உள்ளே கொண்டு போய்க்கலாம். இந்த ஃப்ரேமை ஜஸ்ட் உள்ளே கொண்டு போய்ட்டு இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து கொஞ்சம் ரைட் திக்னஸ் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் மோட் இந்த ஃபேஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணணும். தென் எக்ஸ்ட்ராக்ட், ஓகே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை திக்னஸ் இப்படியே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் திக்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தென் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, நான் இதிலேயே சேம் ஓகே ரைட். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணி லைட்டாக திக்னஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கலாம். ஸோ இப்போ இதோட எக்ஸ்ட்ராக்ஷனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துட்டு சேம் அதே அங்கேயும் கொடுத்துடலாம். ரைட், ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட், ஸோ இதில் போயிட்டு ஓகே கண்ட்ரோல் இசட். ஸோ இதையும் ஜஸ்ட் இதோட வேல்யூ 94 நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூஷனோட இதே வேல்யூ நம்ம இங்கே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு அகெயின் இங்கே செலக்ட் பண்ணி இதோட எக்ஸ்ட்ரூஷன் வேல்யூவில் போய் பேஸ்ட் பண்ணோம்னா சேம் எக்ஸ்ட்ரூஷன் நம்மளுக்கு வந்து ஓகே ரைட். ஸோ இப்போ இதுக்கு திக்னஸ் ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப் இதில் போயிட்டு ரொம்ப க்ளோஸாக போகாமல் ரைட். ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம கொஞ்சம் க்ளோஸாக போய்க்கலாம். ஸோ அதுக்கு கொடுத்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் மோட் 3 ஓகே ரைட். ஸோ இங்கே இருக்கிற அந்த லைட்டாக அந்த சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஸோ வெர்டெக்ஸ் மோட் இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு தென் ஸ்கேல் ஓகே ஸ்கேல் பண்ணி ஜஸ்ட் உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். நம்ம என்ன பண்ணலான்னா வெர்டெக்ஸ் மோடில் நார்மல்லேருந்து நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு தென் கீழே கொண்டு போய் உள்ளே கொண்டு போயிடலாம் ஃப்ரேம். அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா அது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிடும் ரெண்டர் பண்ணும்போது, அதனால் ஈக்குவலாக இங்கே வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஓகே, இங்கே ஈக்குவலாக வர மாதிரி டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இங்கே ஓகே. இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே ரைட். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம். தீஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் எஃப் எஃப் கொடுத்து தென் ஸோ நீங்கள் வேர்ல்டு ஆக்சஸில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பக்கம் நகர்த்துவீங்க, ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு டைரெக்ஷனில் போயிடும். ஸோ ஸோ இது எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன், பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இது கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மிரர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது போயிட்டு எடிட் மேஷ் மிரர் ஜாமெட்ரி டூல். இப்போ இதை வந்து ஆப்போசிட்டில் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஃப்ரேம் அங்கே கொண்டு வரக்கு ஜஸ்ட் குரூப் பண்ணிவிட்டு, ஸோ குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அங்கே அப்படியே ஜென்ரேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை. இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டோம். இப்போ குரூப் டூன்னு இருக்குது. ஸோ இந்த குரூப் டூ அங்கே கொண்டு போகணும். எக்ஸ் டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ ஸ்கேலில் -1ன்னு கொடுத்தோம்னா ஆப்போசிட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகே ரைட். ஸோ நம்ம ஐசோலேட் வியூவிலேருந்து எடுத்துட்டலாம். ஸோ கார் ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ரைட். ஸோ இது 3 ரைட் ஓகே ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.